பிரைஸ்லாட் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். திருநெல்வேலி பகுதியில் ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நல்ல சமாரியனின் பரிசுத்த தேவ சபை, இந்த சபை தேவர்குளம் பகுதியில் இருக்குது. எங்களை ரிசீவ் பண்ண வந்தவங்க தான் பிரதர் ஆம்ஸ்டாங், சிஸ்டர் கிறிஸ்டி ஆம்ஸ்டாங். நாங்கள் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து அவருடைய சர்ச்சுக்கு போனோம், நல்லா தேவனை ஆராதித்தோம். இவர்கள் தான் இந்த சபையின் பாஸ்டர் சந்திரசேகர் ஐயா அவர்கள். பைபிளை தொட்டதுக்கு அப்புறம் தான்
ஹல்லேலூயா. அது எந்த வயசுல தெரியுமா? ஏசா எப்ப போனாரு? உலகத்துக்கு 33 வயசு. அதே 33 வயசுல தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தகுதிப்படுத்துறது ஒன்னொருத்துக்கும் உதவவே மாட்டேன். பிரோஜனமே இல்லாதவன். அப்படி இருக்கிற அப்படி இருந்த என்ன ஆண்டவர் கொண்டு நிக்க வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரியவர் உங்களையும் இந்த பாத்திர நடத்துறதுக்கு அவரு ஏமாத்திருக்கு. சரி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட்சி வந்து சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு தட்டில் கொண்டு வந்து
அவரோட சித்தத்தை அறிந்து நம்ம செய்யறதுனால அவருக்கு நம்ம மேல அன்பா இருப்பாரு. அத பார்த்து எனக்கு அவ்வளோ ஒரு இந்த கூப் சோசோட உடனே சிரிக்கிச்சு. அப்ப சொன்ன அம்மாட்ட ரெண்டாவது கடைக்கு சாப்பிடுன்னு சொன்னா எப்படி பாருங்க ஆண்டு எனக்கு இப்படி பண்ணிருக்காரு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நான் எங்கா போல சாப்பிடுறேன், ரெண்டாவது நாள் தேங்காய் பண்ணு சாப்பிடுறேன், மூணாவது நாள் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஆனா அது அன்னைக்கே கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க அந்த விசுவாசம் பொசுன்னு போயிருக்க. எதுக்கு தாமதம் தெரியுமா? இப்ப புரிஞ்சுச்சா? ஆண்டவருக்குள்ள எதை கேட்டாலும் தாமதம் ஆகிறது எதுக்கு தெரியுமா? இந்த விஷயம் பலப்படுத்திருக்காங்க, விசுவாசத்துக்குள்ள பலப்படுத்து. சந்திரசேகர் ஐயா வந்து 40 வருடமா அந்த இடத்துல ஊழியம் பண்றாங்க. தேவன் வல்லமையா அவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போல அவங்களுக்காக நம்ம வந்து ஜெபித்து கொள்ளணும். பிரதர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய ஃபேமிலிக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் அவங்க செய்யற ஊழியத்துக்காகவும் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு அவங்களுக்காக நம்ம வந்து ஜெபிக்கலாம். தேவன் வந்து இந்த ஊழியத்தை சிறப்பா எங்களுக்கு நாங்கள் செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இவருடைய சுகத்திற்காக எல்லோரும் சேர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.